நன்றி, கை கட்டினேன். மெதுவாக போனேன், நூறுலயே போ, நூறுலயே போங்க, முடிஞ்சா 120 கூட போ. அந்த வண்டிக்கு வழி விடுங்க தயவு செய்து. அந்த உட்கார்ந்து தம்பி சூட்டு வச்சு வழி விடு. எதை வழிய வர சொன்னாலும் அப்பதே திமுருக்கு உட்கார் வாங்கி. அப்ப ஏத்துனா உயிர குள்ள தெரிஞ்சு பண்ற அருமையான மைசெட். மைசெட் எங்க முஸ்தபா ஊனா முஸ்தபா முதுகுலத்தூர் அருமையான மைசெட். என் ஜிங்க அன்னைக்கு கேலல்ல பிச்சுட்டா கைதட்டா. ஒரு வணக்கத்தை போட்டுருவேன். இந்த ஆடரந்த கூட்டத்துல ஏன் நன்னானே என்னது.
இளமயலோ இளமயலோ இளமயலேலோ மஞ்சள் கலங்கி மஞ்சள் போவே மனக்கு நல்ல சந்திரமே மழை வெஞ்சாவெல்லாம விளையும் இந்த மழைக்காக ஊரா சம்சாரி எங்குதுங்க மலைக்கு வேணா நம்ம மலைக்கு வேணா ஒதுக்கலாம் பேசிக்கலாம் இந்த மலைக்கு மட்டும் ஒதுக்கலாம் நம்ம மத்தியான பேசிக்கலாம் நீங்க என்ன நினைஞ்சாலும் நாங்க ஒரு காசு வாங்காம போக மாட்டேன் என்ன தங்கம்மான வந்தா கூட பரவாயில்ல நான் பண்ண பர்மாசு எனக்கு எவ்வளவு நாளைக்கு புரியல இந்த சட்டம் ஆகாது கரைய கரெக்ட் பண்ண பாக்குறியா அவன் ஒரு விஷயம் வேணல படுத்திருக்கா சாக்கா ஒண்ணுக்கு ரெண்டு உங்கள வந்திருக்காரு நீ இருந்த போது பெரும்பாலும் மழை வெளிஞ்சா அதை கச்சேரி ஆக்கிடுவேன் மழை வெளிஞ்சு எல்லாரும் உட்காருங்க பிளீஸ் எல்லாரும் கிளாஸ் ரூமு போங்க ஹெட் மாஸ்டர் வந்துகிட்டு இருக்காரு போங்கப்பா உட்காருங்க உயிர்காத்தில் மரங்கள் சாயும் சாயும் சாயாதம்மா வருத்தப்பட வேணாம் இதுல நிறைய பேரு மேகத்தை திட்டுவீங்க பிளீஸ் திட்டாதீங்க அவங்க பொம்பையாளர்கள்லாம் பூரா திட்டுங்க கண்டால பையன் மானம் இப்படி குடிய கெடுத்துருச்சுன்னு திட்டாதீங்க அந்த வருட பகவான் மட்டும் இல்லை என்றால் நமக்கு ஏது சோது பகவான் தம்பி உங்களுக்கு இடஞ்சல இருந்துச்சுன்னா பெட்ரூம் உள்ள ஏழாம் நம்பர் காலியா அங்கே போய் டான்ஸுக்கார மடியில குளிர்காயிரு குளச்சியா போட்டேன் மறக்க முடியாத கிராமம் மகிந்தி நன்றி நன்றி மகிந்தி கேளல் மற்றும் சுத்து வட்டாரிலிருந்து நிறைய வருகை வந்திருக்கீங்க பொன்னாட போத்து விட்டுருவான் போத்து விட்டுருவான் மலைக்கு நல்லது குளிருக்கு எங்களை போத்தி கொடுப்போம் இதெல்லாம் கம்பெனி போற கூட இருந்தா போத்தி விடு புதுக்கோட்டை நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலை சிறந்த அரமணி சக்கரவர்த்தி அன்புண்ணன் எம் கே ரத்னப்பா அவர்களுக்கு தட்டான் குடியிருப்போ கிராமல் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் அந்த துண்டை பார்த்தால் ஓபன் போகிறார்கள் பிளீஸ்
அந்த துண்டை கணத்த அழக கட்டி குளிக்க முடியாது. சைஸ் லென்த் கம்மி. எப்ப நீங்களே பேசுகிறீங்க? வந்தாலும் அடி மஞ்சள் சுண்ணாம்பு தண்டி அதனாலயா சில கோஷங்களை எழுப்புங்கள், கிளாப் பண்ணுங்கள். இங்கே மிருதங்க சுகுண்டர் என்ற அன்பு சகோதரர் மணப்பாறை பாரதி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார்கள். ஆனா எத்தனையோ ஊர்ல ஆளுகளை பார்த்துருக்கு, ஒன்னே மாதிரி சுச்சி ஆன் பண்ணி அப்படின்னு அமர்த்திட்டு போறிய. நல்ல டெக்னிக் பாருங்க. பலமாத்தி சுகுண்டகன் அன்பு மாமா மதுரை ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்துகிறார். பார்த்திபன் அவர்களுக்கு பொண்ணாடை போத்து எனக்கு துண்டு போடுவார் என்றபடியாக இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் கதாநாயகனுமான தம்பி எம் கே ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். வேற யாருக்கு மைண்ட் செட்டுக்காரர் குணம் இல்ல, அவர் வாட்டுக்கு இன்ஜின்ல டீசல் ஊத்தாம விட்டாருன்னா நான் தெளிவு அறிவிப்பேன். மைண்ட் செட் எங்களுக்கு முதுகுலத்தூர் முஸ்தப்பா முஸ்தப்பா மைசத்துக்கு நீதப்பா ஒண்ணு ஜாதையில பிறப்பா அப்படி சிங்கமே என்ன பார்த்த தங்கமே முஸ்தப்பா முஸ்தப்பா மைசத்து நீதப்பா ஒண்ணு வெள்ள யாரும் என்னை பிறக்கலப்பா. அடிக்க போற மாதிரி வரையாட சட்டவாசல் பதிவு மரியாதை புரிய கீழத்தவள் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்கள் மேடைக்கு வரும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களே இப்ப வர மாட்டேன், அவங்களா நீங்களா அவர் ஊதுகாரி அலோன்றே. இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி வருகை தந்திருக்கக்கூடிய கட்டுப்பாடு மூன்றுக்கும் போட்டக்கூடிய கீழத்துவல் காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய தலைமை காவலர் அவர்களை மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் அது காந்தி மகால் போட்ட கண்ணிய பூமி இது. ஜெயகந்த் போலயே நாளைக்கு ஹெல்மெட் போடாம குடிப்பாரு. கைதட்டுங்க எல்லாரும், காவல்துறை கைதட்டுங்க பிளீஸ். லைசன்ஸ் ஆர்ஜி புக் இல்லாத அளவு கைதட்டுங்க. அதனை தொடர்ந்து சாத்தனூர் குரூப் கிராம நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை போடப்படுகிறது. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற தம்பி காடமங்கலம் முருகன் அவர்களுக்கு பொன்னாடி போட்டு கருப்படும். ஐயா என்ன பதவியில் இருக்காரு? கிராம நிர்வாக அதிகாரி ஆங்கிலத்தில் வியோ அதெல்லாம் இங்கிலீஷ் என்ன பிரார்த்தி அது தெரிஞ்ச நேரம் நான் கலெக்டர் வேலைக்கு போயிருக்கேன். பிஏவா கிராம நிர்வாக அலுவலர் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்தி கௌரவப்படுத்துறாரு. தூய தமிழ் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அன்பு சகோதரர் அவர்களே மேடைக்கு அழைக்கின்றோம். இபி ஒரு டீ கடை இருந்துச்சு, யாரு கிடப்பாரு போய் டீ கேட்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களே மேடைக்கு அழைக்கின்றோம். மன்னிக்கவும், தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பரிசு கௌரவிக்கப்படுகிறது.
பிரசாதக்குரிய அன்பு சகோதரர் மறக்க முடியாது. இந்த ஈரத்தில் உன்னால மறை ஏற முடியாதுல்ல, எதுல கட்டி ஏறுவேன். அந்த ஒருத்தன் டவுல் மணி பேசுறான், படம் அந்த குளிருக்கு இந்த துண்டு. கிராமத்தின் தலைவர் எம் ராஜேந்திரன் அவர்களுக்கு சாத்தனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் கே சுரேஷ்குமார் அவர்கள் பன்னாடி கௌரவிப்பார். பொருளாளர் அன்புக்குரிய சகோதரர் ஆர் செந்தில்குமார் அவர்களுக்கு அன்புக்குரிய சகோதரர் சாத்தி அவர்கள் பன்னாடி போத்துவார். நெருப்பு கூத்தடிக்கிறது போதும். கிராம தண்டல் எம் பூமிநாதன் அவர்களுக்கு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே சுரேஷ்குமார் அவர்கள் பன்னாடி போத்துவார். நெற்றிக்கு இல்ல மொளகாத்தூள் பேசுறாரு மயிலாம். முதலே செய்ய வேண்டியது எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கே அமராவதி அம்மாள் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அவளுக்கு முதல்வர் கே சாத்தையா அவர்கள் மைக்கில பேச ரொம்ப நாள் ஆசையா இருப்பார். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே சுரேஷ்குமார் அவர்களுக்கு கிராமத்தின் தலைவர் எம் ராஜேந்திரன் அவர்கள் பன்னாடி பற்றி கருவிக்கப்படுவார். மைக்கேல் ஜாக்சன் கொண்டதே வந்தேன், எனக்கு ஜெயிக்கல் தானே அவன் செத்து போனேன். 2021-22 ஆண்டு 12 வகுப்பு நமது ஊரில் முதல் மதிப்பெண் பெற்ற எம் கே பி சாமி அவர்களுக்கு கே அமராவதி அம்மாள் நினைவு பரிசாக எம் கே நாராயணசாமி அவர்கள் வழங்குவார். எம் பேபி சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எம் பேபி சாலினி 12 ஓட்டு போட்டி பரிசா இருக்கா கவரி போட்டி ஒரு குண்ட மீனை கண்டு கொக்குத்தான் போட சேர்த்தான். தந்தையாரோ தாயாரோ மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஐயா வாங்கயா. அதனைத் தொடர்ந்து 10 வகுப்பு நமது ஊரில் முதற்பெண் மதிப்பெண் பெற்ற எஸ் சாரலதா அவர்களுக்கு கே அமராவதி அம்மாள் நினைவு பரிசு வழங்குவார். எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்க ஐயா. தம்பி இங்கதான் முக்கார போட்டு நிக்கிறானா? தம்பி வாடா பெச்சாலி. மழை இல்லை, எல்லாரும் தண்ணிக்குள்ள உட்காருங்க. ஈரத்தில் எப்படி உட்காருவாங்க? நின்று பார்த்துட்டு போயிருவாங்க. அவ வந்ததே பெரிய விஷயம். மழை வந்துக்கிறது விஷயம். பேபி சாலினின் சகோதரர் அவர்களுக்கு எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். அவர்களின் சகோதரர் என்ன என்ன சொல்லுதா? 200 வாங்கிட்டு வாங்க அப்பாட்டு. அஞ்சு வர நீதான் டீ கடை ஓனரடா. உங்க அப்பா டீ கேட்டா மன்னன் இல்ல, டீய வச்சு கொடுத்த பாட்டுங்க. விருதுகள் வழங்கிய கௌரவித்த எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் பிருந்தாவனம் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பாகவும் நன்றி நன்றி. ஹார்மோனியம் வாசிக்க அன்புக்குரிய சகோதரர் எம் கே ரத்னப்பா அவர்கள் கவனத்திற்கு. இவரங்கு மேடையிலேயே சமுதாய தலைவர்கள் பாடல்களோ எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பாடல்களோ
பாடுவதற்கு அனுமதி கிடையாது. அதற்கு காவல்துறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஆகையால் இடையில் வந்து யாரும் வந்து இந்த பாட்டல் பாடு அந்த பாட்டு பாடு என்பதற்கு இந்த கிராமம் அனுமதி கொடுக்காது. நான் பட்ட கஷ்டம் வந்து நினைச்ச மாட்டான். எங்க அப்பத்தாவை தொடர்ந்து மேடையில் ஏறுவதற்கு கிராமத்தால் நியமிக்கப்பட்ட ஐவர் அணி மட்டும்தான். அதை மீறி யாரும் மேடை ஏறுவதற்கு அனுமதி கிடையாது. சட்டம் குடியிருப்பு ஆறு பழனிவேல், தீபிகா ஸ்ரீ ஆட்டுப்பண்ணை, ஸ்ரீ மகா விஷ்ணு டிராவல்ஸ், தீபன் ஆடியோஸ், எம் கே ஆர் அன்பாலயத்திற்காக அன்னதானத்துக்கு ரூபாய் 2001. அதனைத் தொடர்ந்து ஆரம்ப கோட்டை நந்தகோபால் அவர் சார்பாக ரூபாய் 1001. பைக்கு சார்ஜிங் எனக்கு நன்றி நன்றி பேமெண்ட் கட்ட நன்றி. தயவுசெய்து அம்பலிபுத்தாரு உங்க விழா கமிட்டியார ஐயா கிட்ட நாடகையா அன்புக்குரிய மைத்துனர் கே தர்மர் ரேவதி அவர்கள் ரூபாய் 2001 நன்கொடை வழங்க இருக்கிறார். நன்றி நன்றி தச்சி கொடுத்தார். நாங்க தெருவில் தெரியும் அவர் வந்து மலை வெட்டிச்சு என்ன பாடாத மாதிரி அது கண்ணம்மா பாடாத நாளிலேயே வாங்கி பார்த்து அதை நான் கோரை கேட்டு என்ன தாராட்ட ஓயாத மலையிலே உறங்காத கண்கள் இருந்தாலும் பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து இந்த கலையை ரசிக்க வந்த என் உயிரிலும் மேலான என் அன்பு தமிழ் உறவுகளை உங்கள் அத்தனை பேர் பாதங்களுக்கும் கொடான கோடி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படம் போட்டாங்க, எழுத்து போட்டுக்காங்க, தெளிவாக இங்கே ஒளி அன்பிளஸ் ஒளி எங்களது முதுகுளத்தூர் ஓ முஸ்தபா
ஒளிபொலி நிலைய அன்பு சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஐயா அவர் நம்ம மைசூர்ல சேர்ந்திருக்காரா? ஐயா நம்ம மைசூர்ல இருக்காரா? கருக்குளிச்சு போயிருக்காரு. நன்றி நன்றி. போயாது இந்த அலை தீராது இந்த நிலை. இன்று தாய் உள்ளம் கொண்ட என் தாய்மார்களே, குட் மார்னிங், வணக்கம். காலையில் சொல்றதுக்கு வித்தியாசம் சொல்லிக்கிறேன். அருமையான ஊர் இந்த தட்டாம்குடி. இருப்பு நகர்ந்து 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப ஏன் இந்த மேடை எந்த அளவுக்கு சிமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு? ஏன்னா அந்த முத்துஜீவி தாங்கின மேடை இந்த மேடை. இன்னைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, வேளத்தூர் பிரவீன் சிமெண்ட் கடைக்காரன். அவன் முத்துஜீவிய மிஞ்சிட்டாங்க. எப்படி ஒவ்வொரு காலம் 2 மூணு டன்? ஆரம்ப கோட்டை பிராமண புரட்சி கோகுலகிருஷ்ணா யாதவ் அறக்கட்டளை சார்பாகவும், எம் நெடுங்குளம் துரைசாமி நீர்ப்பாசன தலைவர் மற்றும் ஆங்கில ஆசோ மறக்க முடியாது எங்களது கேளல் வந்திருக்காங்களா? கேளல் பாய்ஸ் இருக்கீங்களா? கேளல் ஆசோ மாணவர் மன்றம் கேளல் அத்தனை பேருக்கும் நன்றி. எனக்கு பொன்னடைய போத்துறாங்க. 3 துண்டையும் அப்படியே கொடுங்க. நன்றி. அந்த 3 பேருக்கு 3 பேத்துக்கும் நன்றி. அந்த முத கண்ணதாசி அப்படிதான் எழுதினாரு. 4 பேருக்கு நன்றி எழுதினாரு, 3 பேருக்கு எழுதினாரு. அப்புறம் 4 பேர் ஆயிட்டாரு. நான் 10 பேத்து கூட சொல்லுவேன். ஐயா இங்க நான் உள்ளவங்க உங்க காலில் கும்பிட்டு விழுகிறேன். காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, அமைதியா இருக்குங்க. ஆமா அவனை உட்கார முடியாட்டா கூட போய் பார்த்து ஒரு பஸ் ஸ்டாண்டு சும்மாதான் கிடக்கு. அங்கே பெண்ணா நடக்குது. அவனை உட்காந்து பஸ்ஸுக்கு ஓக்கணும் போறது. காலில் வந்து உங்களுக்கு டீ வாங்கிக்கிறேன். ஏன்னா அமைதி அமைதின்னு நம்ம சொல்றோம், அவங்க அமைதியா கிடையாது. ஆமா என்னைய பார்த்தா உங்களுக்கு அப்படியே ஈயம் பூசம் வந்த ஆளு மாதிரியே தெரியுது. இந்த சட்டைக்கு அதுக்கு நம்ம சவுண்ட் வைக்கிற மாதிரியே தெரியும். உங்களுக்கு நினைப்பாங்க கத்திட்டு போயிருவாங்க அப்படின்னு. இனிமையா இருக்கக்கூடிய கத்து பேருவாக்க ஊர்வரா சுத்து அவன் முகல குத்து குத்து. உங்க அப்பா தான் கேக்குற காரணம். எப்படியும் தீபாவளி உனக்கு 5 ட்ரெஸ் எடுத்து குத்துவாங்க. நல்லா பாரு டீ கடையில எப்படின்னு டீ கேட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அப்படின்னா ஒரு பையன் ஒண்ணு வச்சிருக்கா இளங்குடி மாதிரி. அந்த பையன் குடிச்சு பார்த்தா அவளை சில பேரு மிளகாத்துல கலந்துறேன். உண்டு அலை தண்ணிய போட்டு ஆத்தனா என்ன ஆத்தன ஆத்தம் போது பாக்கணும் இல்லைங்களா? சில பேர் டீ கடல ஆத்தம் போது இப்படியே பருத்து இங்க ஆத்துக்க தொழிலுடைய பக்தி. உங்க முதலாளிக்கு ஐயா முதலாளி வந்திருக்காரா? போயிட்டாருன்னா உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. 1 மணிக்கு மேல நடச்சிட்டு படுக்கலாம். நான் சொன்னது பேச்சு இப்ப நம்ம தமிழ் அகராதியில நிறைய வார்த்தைகள் உண்மையை கூட பொய்யா இருக்கேன். எப்படி என்ன மச்சேன் அந்த நினைச்சிட்டு போங்க. அவன் கோமணத்தை அவரையும் நடப்பேன். நினைச்சிட்டு போங்கன்னா தண்ணி அடிச்சிட்டு போங்கன்னு அர்த்தம். அப்படியா? சின்ன டீனா வீட்டுக்கு போயிருவேன். பெரிய டீ சாப்பிட்டவே அங்கே விட்டுட்டு போயிடுவேன். சின்ன டீ பெரிய டீ ஆகிட்டாங்க. இன்னைக்கு உலகம் அப்படி போய்க்கு. சின்ன பையன் வெல்லாம வீடு செய்யாது. இன்னைக்கு யாருக்கு வெல்லாம தெரியும்? விவசாயம் தெரியும். நம்மளுடைய முதுகெலும்பு விவசாயம். விவசாயத்தை பாருங்க. நான் விவசாயம் என்பது பெருமை. நான் 300 விவசாயம் என்பது அதோட ஒரு பெரிய புண்ணியம்.
இன்னும் போயிட்டே இருந்துன்னா யாரும் விவசாயம் பண்ண மாட்டேன். கஷாயத்தை நம்மளுக்கு எல்லாம் அரும நெல் பாத்துருக்கேன், பூச்சி பல்ல போய் பாரு. நம்ம சொல்லி வளர்க்கணும் பிள்ளைகள, இப்படித்தாண்டா கொடுக்கணும், இப்படித்தான் பரம்பரிக்கணும்னு நம்ம சொல்லுவோம். நீங்க வாட்ஸ்அப்ல இப்படித்தான் வீடியோ கால் பேசணும், இந்த கிளம்பிட்டேன் பாரு அப்பா. அது என்ன பெப்பிக்கால்ல போடாதுக்கு உள்ள எரிச்சல் நான் கடுப்புல இருக்கேன். எல்லா ஊர்கள்லயும் நெருங்க உட்காந்துருக்கீங்க, ஊரு கம்மா மீன் ஏழடங்க வந்தாலும் சொல்லு. அந்த காசை வாங்குறதுக்குள்ள நான் வரல வாரு. அதுலயும் ஒரு தூத்து வச்சி மாதிரி ஒருத்தர் வந்திருக்கேன், ஜைக்கிள் டாக்ஸி. இப்ப அவன் என்ன வேலை வண்டிக்கிட்டு இருக்கான் நான் உங்களை சொல்லவா? என்ன வேலை? ரெண்டு டான்ஸ் கார பண்ண இருக்கு, அந்த பிள்ளைகிட்ட செல்பி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருப்பேன். முத நாட்டே அந்த பிள்ளை இந்த பக்கத்துல வந்துச்சு, இந்த கிருஷ்ணாவரத்துக்கு. அந்த பிள்ளை கிருஷ்ணாவரம் வந்திருக்கீங்களா? மறுநாள் பார்த்தா ஏன் போட்டோ எடுத்துட்டு அந்த புள்ள போட்டோ பொறுப்பையில் வச்சிருக்கேன். அவங்க ஆத்தாவுக்கு தெரிஞ்சு உன்னை விளக்கமா தரிச்சா என்ன பண்ணுவேன்? ஏழப்பையன் மேவே நான் வரமாட்டேன்னு உள்ளே வைக்கிறேன். வைரேன் பாருங்க, ஏன் தான் எந்த செஞ்சு இது பண்ற? உட்கார்ற மாடுகள் பாஞ்சு குடிச்சுனா என்ன மாடு குடிச்சா? உலகத்துல விளம்பரிக்க முடியாத ஒண்ணுன்னா என் தமிழனுடைய பாசம். நான் அடுத்த ஒரு பிரவீன் ஒண்ணு இருந்தா நான் தமிழ்நாட்டில் பிறக்கணும், அதுலேயும் உங்களை நான் சிரிக்க வைக்கிற ஒரு கோமாளியா இந்த கலையில் இருக்கேன். அதே எனக்கு பெரிய ஆசை. இந்த குழவு ஓட்டம் இல்லை, குழவு ஓட்டம் எனக்கு கருத்து யாரை பிடிச்சி ஆட்ட போதும் போதும்ப்பா. கடகா போல புரிய ஏறி என்ன பண்ற? ப்ரெஸ் மாட்டிக்கிடுச்சா? பாடா படுத்துறாக்கிட்டு எங்கு சென்றாலும் என்னை நோக்கி ஒரு கூட்டம் என்னோட பயணிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறனே தெரியல. ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. இந்த வெளியூர்ல இருந்து வந்த ஆளுகெல்லாம் கை தூக்குங்களேன், தூக்குங்களேன், ஒரு இதுக்கு தூக்குங்களேன், நல்லா இருக்கு. வெளியூர் ஆளுக மட்டும் தயவு செய்து தூக்குங்க, கீழே போடுங்க. உள்ளூர் ஆளு கூட தூக்குங்க. இந்த உள்ளூருக்காரங்க மட்டும் போயிட்டு புரட்டாசி மூணாம் தேதி வாங்க. ஏன்னா நம்ம உள்ளூர்ல நாடகம் வச்சா நம்ம வீட்டுல வந்து தூங்குறதுலாம் வச்சுக்க கூடாது. வருஷத்துக்கு ஒரு நாள் நாடகம் போடுறிய வந்து பார்க்கணும். வர வர ராசபாட்டு வரும்போது எனக்கே பயந்து கிடக்கு. அந்த ஆளு உள்ள போக முடியாம வெளியே போக முடியாம இங்கே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இங்கேயும் பாக்குறாரு, இங்கேயும் பாக்குறாரு. ஏன் கேளு, இங்க நாலு பேரு போயிட்டாங்கன்னா நம்ம பாட முடியாது. நம்ம பாடிக்கிட்டே இருந்தா இவங்க ஆறு பேர் நின்றுட்டு போயிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஆகி போச்சு. உலகத்துல அழியா கலை ஆயிரம் கலைகள் இருந்தாலும் அது அழியா கலைனா நாடக கலை. அந்த நாடக கலை என்ன வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கு? நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு காரணம் உங்களை போன்ற தங்க இதயங்கள் இருக்கு வரை எல்லா கலையும் வாழும். அப்படி தர என்னடா சொல்ல வந்த? உப்பு கண்டமா? என்ன சொல்ல? ஒரு பாட்டை போட்டு என்ன பிரச்சனையா? நீங்க முடிக்கிறது எனக்கு பயந்து நடக்குங்க. என்னமோ எதனும் தான் நான் கூட கிடா கிடா அத்துட்டு வந்துருச்சு. தேக்கத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். நடவு நட்டாடி நடவு நட்டாடி எல்லாம் நரசிங்க
நாம தெய்வம் ஐயா எப்படி நாம வாழ்வோம் ஐயா என்ன நாம தெய்வம் ஐயா எப்படி நாம வாழ்வோம் கங்கை கங்கை நதிகள் கங்கை கவலை எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே கங்கை கவலை எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே உங்க புல நதி இல்லாம உழவு கட்ட போவாது மனசு இறந்தமாக்க இல்ல மந்திர யோட போங்க மனசு இறந்தமாக்க இல்ல மந்திர யோட போங்க நன்றி கைவேட்டின பிராமண குறிச்சி மச்சான் கண்ணே அவருக்கு மட்டும் நன்றி எல்லாருக்கும் நன்றியப்பா உள்ள போய் டீ கொடுங்கயா கொடுத்த ஜோர்ல ஒரு நிமிஷத்துல வந்துடணும் ஐயா உட்கார ஜோலி எனக்கு ஆகா என் தம்பி எல்லாம் உள்ள வந்து பழு போட சொன்னேன் ஒரு பழுப்ப போட்டேன் இந்த நந்தியா அதை பார்த்த குதிரை விதற மாதிரியே அன்னைக்கு ஒரு மைசெட்டுக்காரனை பழுப்பு போட சொன்னேன் கக்கூசு பழுப்ப கொண்டு போட்டேன் மினுக்கு மினுக்கு நேரியது எவன் முஞ்சியவன் பார்க்கறது முஸ்தப்பா இன்னைக்கு நீ முஸ்தப்பா எங்க உங்க சித்தப்பா டைமிங்ல பேசின எல்லாம் நகைச்சுக்கிட்டான் சிரித்து சிரித்து நீங்க வாழ்றவனுக்கு நோய் வராது அதுக்காக சிரிக்க சொல்லிட்டாருன்னு நைட்டு 12 1:30 எந்திரிச்சு இது எங்கே இது எங்கே வாங்கினீங்க ஹோட்டல் ஆரியாஸ்ல வாங்கினீங்களா சாதாரண டீ நாள் உங்க வாய சுடுதா வாங்கி விடுங்கள் புறத்தாய் டீஸ்டால் நவீன முறையில் கொட்டைகளை அரைத்து அமை கொட்டை முந்திரி கொட்டை நான் டீ குடிச்சுட்டு ஒரு சாங்கு பாடுறேன் ஆமா இதுக்கு ஏன் டீன்னு சொன்னேன் ஏன் இது அதிகமா போடக்கூடியது பெண்கள் அதனால புருஷன் சொல்றேன் டீ ஓடி டீ ஓடி வாடி டீ காபி அப்படின்னு வச்சாங்க ஏன் அது குடிக்க மாட்டாங்க காலையில குடிக்கிறனாலதான் அதுக்கு பேர் காபி சாயங்காலம் குடிச்சா டீ எதுக்கு சேர்த்தே பாத்ரூம் போயிட்டு வந்தா நான் குடிக்கிறேன் காபி எல்லாம் கேட்கறது உன் தலையில என்ன மாதிரி நடத்து போடுறேன் மலையில நான் பேசுறேன் டைலாக் இந்த அந்த அண்ணே வந்துட்டாவில் பாவம் அண்ணே என்னண்ணே அன்னைக்கு சடங்குக்கு வரவே இல்லை ஏப்பா சடங்கு யாருக்கு முதல்ல சொல்லு இருப்பா ஏன்டா நீங்க வேற பேசி விடுவாங்க சொல்லு முதல்ல அவர் சடங்கு வாங்கன்னா அவர் நினைச்சிருக்கே போவார் இவன் எந்த சடங்கு சொன்னீங்க இன்னும் 2 நாளைக்கு தூங்க மாட்டேன் அதுலேயும் சில பேர் அதை நீ யாரும் மாறு பிடிக்கிற மாதிரி அடிக்காது தம்பி விசில் அடிக்காது தம்பி ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காரு விசில் அடிச்சா பருவம் வரும் அவங்க ஒரு முடிவோட வந்துட்டாங்க அடுத்து வெள்ளமே வந்தாலும் விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சரியா நான் கொள்ளமா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுர அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுர அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் மன்போதோ விஞ்ஞானியே ஐயோ தென்பாண்டி ராம ராம ராமேஸ்வரம் அந்த தெய்வத்தோட எங்க அப்துல் கலாம் அக்கேணி அங்கே அக்கேணி சிறகடிச்சு அந்த அக்கேணி அந்த அக்கேணி அந்த சிறகடிச்சு அந்த ஆற்றலையே தங்கமையை உடைத்து காட்டி அப்துல் கலாம் உடைத்து காட்டி அக்கேணி சிறகடிச்சு அந்த ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையே
நன்றி. நான் மழை தண்ணி காணும் சான்சக்கார பிள்ளைகளை வர வச்சு வேலை வாங்கலாம் முடிவு பண்ணிட்டேன். அண்ணே போட்டோ எடுக்கிறியா? என்ன கருத்திலும் கொண்டாடுறவங்க கூடிய மலைக்கு மகாலிங்கம் மானவ மதன ஜொங்கலிங்கம்